அனைவருக்கும் வணக்கம். யான் எமது சத்குருநாதர் ஷீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் அனைவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன். எமது ஷீரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வீற்றிருந்து அன்னை சூட்சமத்திலே அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளையும் அருள்மொழிகளையும் தியான சுலோகங்களையும் இன்னும் பல சூட்சம விஷயங்களையும் யான் உங்களுக்காக பகிர முன் வந்திருக்கின்றாள் இந்த சாயீஸ்வரி. இதனை அன்னை உரைப்பதாக நீங்கள் யாவரும் பாவித்து ஏற்றுக்கொண்டு நாம் அனைவரும் ஒரு சேர இதனை பின்பற்றி நமக்கு நாமே நம்மை பண்படுத்தி நம்முடைய இகஜக வாழ்வில் உயரிய நிலையை அடைய பெறுவோமாக. பகவான் குழந்தைகளையின் சக சாய் தோழமைகளே, இப்பொழுது ஸ்ரீ சாய் பகவானின் 108 குருவும் என்கின்ற இந்த நாமாவளியை யான் பாராயணம் செய்கின்றேன். இதனை கேட்டு நீங்களும் உங்களுடைய இல்லத்தில் பூஜை செய்யும்பொழுது ஆத்மார்த்தமான உள்ளார்ந்த பக்தியோடு பூஜித்து இதனை பாராயணம் செய்து உயரிய நிலையை அடைய பெறுவீர்களாக சாய் தோழமைகளே. இப்பொழுது இங்கே நாமாவளியை கூறுகின்றேன். ஓம் ஸ்ரீ சாய் கணேஷாய நமஹ. ஓம் சத்குரு சாய்நாதாய நமஹ. ஓம் ஸ்ரீ ஜெகத்குரு சாய்நாதாய நமஹ. ஓம் பரமகுரு சாய்நாதாய நமஹ. ஓம் தேவகுரு சாய்நாதாய நமஹ. ஓம் சாய் சிவசக்தியை நமஹ. ஓம் சாய் சர்வசக்திமானாய நமஹ. ஓம் சாய் சர்வ வியாபங்காய நமஹ. ஓம் சாய் சர்வ ஆத்மாய நமஹ. ஓம் சாய் அலக நிரஞ்சனாய நமஹ. ஓம் சாய் சர்வசாட்சியாய நமஹ. ஓம் சாய் அந்தர்யாமியாய நமஹ. ஓம் சாயி பரிபூரஜாத நமஹ. ஓம் சாயி ஆதிசக்தியை நமஹ. ஓம் சாயி நாதிசக்தியை நமஹ. ஓம் சாயி ராமாய நமஹ. ஓம் சாயி திரிலோகிநாதாய நமஹ. ஓம் சாயி திரைக்காலதக்ஷியாய நமஹ. ஓம் சாயி கோவிந்தாய நமஹ. ஓம் சாயி சச்சிதானந்த ஸ்வரூபாய நமஹ. ஓம் சாயி பக்தரக்ஷகாய நமஹ. ஓம் சாயி பரமானந்த ஸ்வரூபாய நமஹ. ஓம் சாயி மகாதுர்க்காய நமஹ. ஓம் சாயி ஆகர்ஷண சக்தியாய நமஹ. ஓம் சாயி அஞ்ஞான விநாசகாய நமஹ. ஓம் சாயி யோகீஸ்வராய நமஹ. ஓம் சாயி புருஷோத்தம புருஷாய நமஹ. ஓம் சாயி சங்கராய நமஹ. ஓம் சாயி சுகஸ்வரூபாய நமஹ. ஓம் சாயி கல்யாண சிவரூபாய நமஹ. ஓம் சாயி ஜெக ஆதாராய நமஹ. ஓம் சாயி ரகுநந்தனாய நமஹ. ஓம் சாயி தேவரக்ஷகாய நமஹ. ஓம்
சாயி அசுரசம் சம்ஹாராய நமஹ. ஓம் சாயி அசுர சம்ஹாரியாய நமஹ. ஓம் சாயி கர்மபல தாத்தாய நமஹ. ஓம் சாயி தத்தாத்ரேய நமஹ. ஓம் சாயி ஹர்த்தா புருஷாய நமஹ. ஓம் சாயி தீனபந்துவாய நமஹ. ஓம் சாயி பகத் பயஹாரியாய நமஹ. ஓம் சாயி துக்க நிவாரணாய நமஹ. ஓம் சாயி அகால புருஷாய நமஹ. ஓம் சாயி ஆதி நாராயணாய நமஹ. ஓம் சாயி லீலாதாரியாய நமஹ. ஓம் சாயி ஜனஹித்காரியாய நமஹ. ஓம் சாயி சிவசம்புவாய நமஹ. ஓம் சாயி ஆபத்ஹரணாய நமஹ. ஓம் சாயி சரணாகத வக்ஷலாய நமஹ. ஓம் சாயி மாதவாய நமஹ. ஓம் சாயி ரோகஹாராய நமஹ. ஓம் சாயி ஜகத்காரணாய நமஹ. ஓம் சாயி சத்கதிதாதாய நமஹ. ஓம் சாயி மகாலிகாயை நமஹ. ஓம் சாயி கருணா சிந்துவாய நமஹ. ஓம் சாயி சர்வேஸ்வராய நமஹ. ஓம் சாயி ஜகதீஸ்வராய நமஹ. ஓம் சாயி அகால சக்தியை நமஹ. ஓம் சாயி பதீத பவனாய நமஹ. ஓம் சாயி விஸ்வநாதாய நமஹ. ஓம் சாயி வேதஸ்வரூபாய நமஹ. ஓம் சாயி சுகதாதாய நமஹ. ஓம் சாயி ஹரி நாராயணாய நமஹ. ஓம் சாயி சத்யஸ்வரூபாய நமஹ. ஓம் சாயி சர்வசாமர்ணாய நமஹ. ஓம் சாயி ஜோதிஸ்வரூபாய நமஹ. ஓம் சாயி மகாலட்சுமியை நமஹ. ஓம் சாயி ஹரி கோவிந்தாய நமஹ. ஓம் சாயி சோகம் தீவாய நமஹ. ஓம் சாயி ஓம்கார சிவரூபாய நமஹ. ஓம் சாயி மகா சரஸ்வத்யை நமஹ. ஓம் சாயி ஹரி விட்டலாய நமஹ. ஓம் சாயி வேங்கடேஸ்வராய நமஹ. ஓம் சாயி மாயா விநாசகாய நமஹ. ஓம் சாயி மோக விநாசகாய நமஹ. ஓம் சாயி விபத்தி பஞ்சநாத நமஹ. ஓம் சாயி பக்தி தாத்தாய நமஹ. ஓம் சாயி முக்தி தாதாய நமஹ. ஓம் சாயி ஞான தாதாய நமஹ. ஓம் சாயி கோபி வல்லபாய நமஹ.
ॐ साई भवताकाराय नमः। ॐ साई भवताराकाय नमः। ॐ साई शर्वरिप्रियाय नमः। ॐ साई सर्वप्रियाय नमः। ॐ साई अमरातहर्दाद नमः। ॐ साई भण्डरी नारायणाय नमः। ॐ साई कृपाशाकराय नमः। ॐ साई मङ्गलकारि देवाय नमः। ॐ साई अमङ्गलहारि देवाय नमः। ॐ साई अमृतसिन्धुवाय नमः। ॐ साई शान्तिदाताय नमः। ॐ साई शन्त्रमौलीश्वराय नमः। ॐ साई जगद्रूपाय नमः। ॐ साई आत्मज्योतियाय नमः। ॐ साई लक्ष्मीनारायणाय नमः। ॐ साई अभेदशक्तियाय नमः। ॐ साई विश्वात्माय नमः। ॐ साई परमात्माय नमः। ॐ साई भक्तवत्सलाय नमः। ॐ साई अग्निरूपाय नमः। ॐ साई गायत्र्यै नमः। ॐ साई महाअम्बिकायै नमः। ॐ साई धर्मरक्षकाय नमः। ॐ साई ऋद्धिदाताय नमः। ॐ साई सिद्धिदाताय नमः। ॐ साई ऊर्प्रकाय नमः। ॐ साई साधुरक्षकाय नमः। ॐ साई सिन्धनाशकाय नमः। ॐ साई आनन्दमूर्तियाय नमः। ॐ साई भाग्यविधाताय नमः। ॐ साई हरिहराय नमः। ॐ साई परब्रह्माय नमः। ஓம் ஸ்ரீ சாய்ரா. இந்த 108 குருநாமத்தை பகவான் குழந்தைகளாகிய நீங்கள் யாவரும் உள்ளார்ந்த அன்போடு அவரை இல்லத்தில் சிலாரூபத்தை வைத்து பூஜை செய்யும்போது இதனையெல்லாம் மிகுந்த அன்போடு இணக்கமாக இயல்பாக அவரோடு மகிழ்ந்து மகிழ்ந்து இதனை கரைந்து இந்த ஸ்லோகங்களையும் தியான மந்திரங்களையும் கவசங்களையும் நீங்கள் பாராயணம் செய்யும்போது அந்த கணத்தில் மிகப்பெரிய ஒரு நிம்மதியையும் தேரானந்தத்தையும் பரவசத்தையும் குருவினுடைய நம் தாயினுடைய ஆசீர்வாதத்தையும் அனுகிரகத்தையும் ஒரு சேர பெறுவர்களாகும் சாய் தோழமைகளை பகவான் குழந்தைகளே. ஆகவே உள்ள முருகி தியானித்து எவ்வித அகந்தையும் இன்றி நாம் என்கின்ற பாவனையில் இதனை நீங்கள் பாராயணம் செய்தீர்களானால் மிகப்பெரிய பலாபலனை அடைய முடியும். இதனை சர்வசத்தியமாக நான் எடுத்துரைக்கின்றேன்.
பகவான் குழந்தைகளே, என் சக தோழமைகளே, ஆகவே நமது ஷீரடி அன்னையோடு எவ்வளவுக்கு அதிகமாக நாம் அவரோடு ஈடுபாடோடு நிலையாக ஆத்மார்த்தமாக அன்போடு பூஜை செய்து அவரோடு நாம் இரண்டரை கலக்க நம்முடைய இக செயல்பாடுகள் எல்லாம் ஒப்படைத்து சரணாகதி அடைகின்றோமோ அந்த ஒரு தன்மையில் மட்டுமே எவ்விதம் ஆழமாக நீங்கள் அவரோடு இரண்டரை கலந்து உருகி தியானித்து அன்பால் பிணைத்துக் கொள்கின்றீர்களோ அன்பின் வழியை நீங்கள் கரம்பிடித்துக் கொள்ளுங்கள், பின்பற்றி வாருங்கள் என் சக தோழமைகளே. யான் இதனை தீர்க்கமாக எடுத்துரைப்பேன். எமது வழி அன்பின் வழி, அன்பால் கசிந்துருகி ஆற தழுவி முத்தமிட்டு இறையோடு இறையினுடைய தன்மையை, இறையினுடைய மூல சூஷம ஆற்றலை அன்பின் பேர் வடிவமாக, அந்த அன்பு அன்புங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மையில்தான் அது இயங்குகிறது. ஆகவேதான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள். குழந்தையை எவ்வாறு நாம் ஆராதித்து அகமும் புறமும் மகிழ்ந்து போகின்றோமோ அவ்வாறகத்தான் சித்த புருஷர்களும் மகான்களும் தேவதா சக்தியிலும் ஆதி இறையும் குழந்தையை போன்று அவர்களுடைய சூட்சம பேராற்றல் அதில் லயப்பட்டு நம்மோடு இரண்டரை கலந்து நமக்காக சேவை செய்ய முன்வரும் சக தோழமைகளே, நாம் மனதை இறுக்கிக் கொண்டு அகந்தையோடு ஏனோ தானோ என்று அந்த இறையோடு தேவதா சக்திகளோடு மகான்களோடு நாம் குருவோடு இணக்கமாக இல்லாவிட்டால், நம்மை தாழ்த்தி கொள்ளாவிட்டால் மிகப்பெரிய பலாபலனை அடைய முடியாது. நீங்கள் மிகப்பெரிய படோபடமாக பூஜை செய்தாலும் இந்த எளிய சக்தி வாய்ந்த சூட்சமத்தை புரிந்து கொண்டு அவர்களோடு கரைந்து கலந்து உருகி அவர்களை பூஜை செய்யும் போது நீங்கள் ஆடம்பர பூஜைகள்லாம் செய்ய தேவையில்லை. எளிமையான முறையிலேயே அவர்களை ஆராதித்து உள்ளன்போடு நிலையாக அந்த அன்பின் வழியில் நீங்கள் உங்களை ஒப்படைத்து சரணாகதி அடைந்து அவர்களோடு இணக்கமாக இருந்தோமேயானால் அவர்கள் நம் கைப்பிடித்து நடக்கின்ற நம் குழந்தையை போன்று மகான்கள் குழந்தை ஆகின்றார்கள். சக தோழமைகளை, எனக்கு தெரியும், நான் இதனை ஒரு தாரக மந்திரமாக உரைக்கின்றேன். மிகப்பெரிய சூட்சம மந்திரங்களெல்லாம், மிகப்பெரிய சுலோகங்களை எல்லாம் பாராயணம் செய்தாலும் இந்த அன்பினால் அகந்தையின்றி நான் என்கின்ற அகங்காரமும் அகந்தையும் இன்றி அவர்களோடு இரண்டரை கலந்தோமையினால் இந்த தன்மையை நீங்கள் உற்று நோக்கினால் இதில் நீங்கள் அடையப் போகின்ற பலாபலன் கோடி மடங்கு உயர்ந்ததாக கருதப்படுகின்ற திரை சபையில். ஆகவே நமக்கு நாமே நம்மை வெற்றிடமாக வைத்து கொண்டு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்தி கொள்ள முடியுமோ இறை சபையில் தாழ்த்தி கொண்டு அகந்தையின்றி நான் என்கின்ற அந்த தன்மையை விட்டு நாம் என்கின்ற தன்மையில் சக வீரர்களெல்லாம் நேசித்து நம் குருவோடு நாம் பிணைத்து கொண்டு நாம் நம்முடைய அகத்தையும் புற செயல்பாட்டையும் அவர்களோடு இரண்டரை கலந்து நாம் செயல்படுத்தி கொண்டு வந்தோமேனால் அதனுடைய தீர்வானது அபிரதமாக வெளிப்படும். அது மிகச்சிறந்த ஒரு தீர்வாக பலர் வியக்கும் வாழ்க்கையினுடைய முன்னேற்றமாக நாம் நெஞ்சு நிமிர்த்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கலாம். எவ்வாறு வாழ நீங்கள் விருப்பப்படுகின்றீர்களோ அவ்வாறே குரு நம்மை வழிநடத்துவார். ஷிரடி தாயின் சமூகத்தில் யாருமே வீழ்ந்தவர்கள் என்று சரித்திரத்தில் இடம் கிடையாது. எனக்கு தெரியும், பல தோழமையுடைய இல்லத்தில் இல்லை என்பதை இல்லை என்றாக்கிட என்கின்ற அந்த தன்மை அவர் பூரணத்துவத்தை கொடுத்து
பூரணமாக அவர்களை எதுவும் கேளாத வண்ணம் அவர்களோடு ஆட்சி புரிந்து அவர்களுடைய எல்லா தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வருகின்றார். மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் இன்றைக்கு பல சாய் பக்தர்களிடம் நடந்தே வருகின்றது. அதனையெல்லாம் கூற இங்கே சொற்களம் போதாது. உணர்ந்து தெளிந்து அவரோடு இரண்டரை கலந்தால் மட்டுமே அந்த அற்புதங்களை ஒரு பாமர பக்தனும் அனுபவிக்க முடியும். இங்கு நீங்கள் நான் என்று எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நமது ஷீரடித்தாய் அனைவரிலும் பாகுபாடு இல்லாமல் நிறைந்து ஆட்சி செய்கின்றாள், ஆட்சி புரிகின்றாள். அண்டத்தை ஆட்சி செய்கின்ற அவள் பிண்டத்தை ஆட்சி செய்வதற்கு எம்மாத்திரம் சாய் தோழமைகளே. அண்ட சராசரமெங்கும் படர்ந்து வியாபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மூல சுட்சம ஆற்றல், பஞ்சபூதங்களை ஆட்சி செய்கின்ற அந்த மூல சுட்சம பேராற்றல் நம் பஞ்சேந்திரியங்களை ஆட்சி செய்கின்றது. பஞ்சபூதங்கள் இல்லாவிட்டால் பரபிரமமாக அந்த பரமாத்மா இயக்க ஆற்றலாகவே இருந்துவிடும். பஞ்சபூதங்கள் உலகத்தை ஆட்சி செய்வது என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். பஞ்சேந்திரியங்களை பஞ்சபூதங்கள் ஆட்சி செய்கின்றது. ஆகவே அந்த பஞ்சபூதங்களை தன் கைக்குள் கட்டுக்குள் வைத்துக் கொண்டு ஆட்சி செய்கிறார் நம் ஷீரடி அன்னை. ஆகவே அவருடைய கண்களிலிருந்து எதுவும் தப்ப முடியாது. தன்னுடைய குழந்தையினுடைய உள்நோக்கங்களையும் உயர்வான குணங்களையும் அந்தரங்க விஷயங்களையும் கூட அறிந்தாலும் தன் குழந்தைகளுக்காக அதை விட்டு கொடுத்து விட்டு அவன் போக்கிலே சென்று அவனுக்காக சில பாடங்களை அவன் வாழ்க்கை முறைகளையே அவனுக்கு கற்பித்து ஒரு உயர்ந்த தன்மையை நோக்கி சத்திய தன்மையை நோக்கி நேர்மறை பண்புகளோடு அவனை வாழ வைக்க நம்முடைய ஷீரடித்தாய் பல்வேறு நிலைகளில் சூட்சமமாக எழுத்து வடிவமாகவோ சொற்களாகவோ அல்லது மனிதர்கள் மூலமாகவோ அவர்கள் அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்றது போல பல்வேறு பாவனைகளில் பல்வேறு சூட்சம தன்மைகளில் அவர் நம்மோடு இரண்டரை கலந்து அறிவுறுத்தி கொண்டே இருப்பார் சாய் தோழமைகளை. இதை சற்று விழிப்புணர்வோடு உள்வாங்கி அவரோடு இரண்டரை கலந்தோமேயனால் நம்மை விசிடமாக்கிக் கொண்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அந்த பாவனையை விட்டுவிட்டு என் குரு எனக்கு அனைத்தும் செய்வார், என் குருவுக்கு அனைத்தும் தெரியும், விழிப்புணர்வு உள்ள உலகத்தை ஆட்டி படைக்கின்ற உலகத்தை ஆளுகின்ற அந்த சூட்சம ஆற்றல் குருவாக நம்முன்னே வந்திருக்கின்றது. ஆகவே அதற்கு தெரியாத ஒன்றுமே இல்லை. அந்த மூல சூட்சம பேராற்றலே இன்றைக்கு ஷிரடி சாய் என்கின்ற அந்த நாமத்தின் பேரில் நம்முன்னே பிரசன்னமாகி நம்மையும் அண்ட சராசரத்தையும் வியாபித்து ஆட்சி செய்கின்றது. உயிராக, உணர்வாக, வாசமாக, கண்ணுக்கு தெரியாத காற்றாக வியாபித்து படர்ந்திருக்கின்றது. ஆகவே அந்த கிடத்திற்கரிய மிக எளிமையாக அன்பு வழியில் அவரை உள்ளன்போடு நம்பிக்கை பொறுமையோடு திடமான விசுவாசத்தோடு அவரோடு பூஜித்து அவரை நம் இதயத்தில் சிம்மாசனமிட்டு அமரச் செய்து நம்முடைய உள்ள கோவிலில் நம்முடைய குருவை நாம் அமரச் செய்து அழகு பார்த்து குரு ஆனந்த கண்ணில் வடிக்கும் அளவிற்கு நம்முடைய வாழ்வில் நாம் இகஜக வாழ்வில் நம் உயர்நிலையை அடைய குருவோடு நாம் பின்னி பிணைந்து கொள்ள வேண்டும் சாய் தோழமைகளே, பகவான் குழந்தைகளே. ஆகவே அன்பு என்கின்ற அந்த தாரக மந்திரத்தை உயிரிய அன்பை ஒளிவு மறைவில்லாத உயிரிய அன்பை குருவிடம் காட்டுங்கள். மனித உயிரிடம் காட்டி தோற்றுப்போ போன நாம் அனைவரும் இறையிடம் அதனை காட்டி நமக்குள்ள இருக்கின்ற மாபெரும் சக்தியை உயிர்த்தர செய்து நம்மை இயக்குவதற்கு இடம் கொடுத்து நான் என்கின்ற அகந்தையின்றி வழி கொடுத்தோமேயானால் அவர்கள் இயங்கவும் இயக்கவும் ஏதுவாக இருக்கும். இதுவே மூல சுட்சமமாகிறது சாய் தோழமைகளை, பகவான் குழந்தைகளை. ஆகவே நாம் நமக்குள் எந்தளவு இடைவெளியை கொடுத்து கொண்டு குருவினுடைய ஆற்றலை இயங்க வைக்கின்றோமோ அவ்வாறு தான் குரு இயங்க முடியும். ஒரு பள்ளிக்கு செல்லும்போது கூட நாம் நமக்கு அனைத்தும் தெரியும் என்பது நாம் உட்கார்ந்து கவனித்தால் எதுவுமே நமக்கு புலப்படாது.
நாம் சற்று வெறுமையோடு சாட்சி பாவனையாக நம்முடைய ஆசிரியர் சொல்வதை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்தால் அனைத்தும் புலனாகும். ஆகவே இந்த புற வாழ்க்கையில் இவ்வாறு என்றால் ஒரு சூட்சம பேராற்றலோடு உலகத்தை இயக்கி நம்மை மேக்கி நமக்குள் இருக்கின்ற அந்த ஆற்றல் எவ்வாறு இயங்க வைக்க முடியும், எவ்வாறு இயங்கும்? நாம் நம்மை விரிடமாக்கி கொண்டு ஒரு சிறு குழந்தையை போன்று மண்டியிட்டு ஏகத்தோடும் தாகத்தோடு இருந்தால் மட்டுமே நமக்குள் ஒரு இடைவெளி ஏற்படும். நான் என்கின்ற தன்மையை விட்டுவிட்டு நீங்கள் எதிலும் சாட்சியோடு பற்றில்லாமல் பற்றி உங்களுடைய இகஜக வாழ்வில் உங்கள் செயலையும் மனதையும் கவனித்து வந்தால் உங்களுக்குள் மிகப்பெரிய வெற்றிடம் உருவாகும். என்ன ஓட்டங்கள் அழிந்து உடலும் மனமும் வேறாகி நீங்கள் இறையதிர்வு உங்களை இயக்க மிகச்சிறந்த வழியை அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். வாழும் வாழ்க்கை முறையிலேயே வாழ்வே தீனமாக ஆகிவிடும். அங்கும் இங்கும் ஓட தேவையில்லை. சாய்த்தோழமைகளை பகவான் குழந்தைகளை, நீங்கள் இகத்தில் இல்லற வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய ஞானத்தன்மை அடைந்திட முடியும். பகவான் கூறிய அதிசக்தி வாய்ந்த விழிப்புணர்வு தியானத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்களுடைய உடலும் மனமும் வேறாகி நீங்கள் உயிர்ப்போடு வாழ முடியும், ஒன்றி வாழ முடியும். நமக்குள்ளே இருக்கின்ற இறைவனுடைய ஆற்றல் இறையதிர்வு நம்மை இயக்கவும் இயங்கவும் எளிதாக இருக்கும். ஏனென்றால் நாம் இல்லை என்கின்ற பொழுது, நான் என்கின்ற தன்மை நீங்கள் விடும்பொழுது அந்த விடுகின்ற கணத்தில் இறை உங்களை இயக்க ஆரம்பித்துவிடும். இதுவே மூல சுற்றமாகிறது. சாய் தோழமைகளை பகவான் குழந்தைகளை, நான் என்கின்ற அந்த தன்மை எப்பொழுது விடுகின்றீர்களோ, நான் கவனிக்கவில்லை, நான் செய்யவில்லை, நான் எதுவுமே உருவாக்கவில்லை என்கின்ற அந்த பாவனையில் சாட்சியாக பற்றில்லாமல் எதையும் பற்றும் போதெல்லாம் இறை இதற்கு தானடா காத்திருந்தேன் என் பாலகுமாரா என்கின்ற தோரணையில் அது உங்களை இயக்க ஆரம்பித்துவிடும். இயக்க வைக்கும், இயங்கவும் வைக்கும். உங்களுக்குள் இருந்து மிகப்பெரிய ஒரு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத நிலையில் உங்களை வழிநடத்தி செல்லும். அதற்குத்தான் அது காத்து கிடக்கின்றது. ஆகவே மன ஓட்டத்தை, மனதில் உள்ள எண்ணங்களை கவனித்து அந்த எண்ணங்களையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிலையில்லாமல் அழித்து எண்ணங்களை கவனிக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆம் என்கின்ற அந்த அதிர்வினை எடுக்கின்றீர்கள். அப்பொழுது அதனோடு போராடாமல் இயல்பாக இணக்கமாக கவனிக்கும் பொழுது உங்களுக்கு தோன்றுகின்ற அனைத்து எண்ணங்களும் மறைந்து மனதில் ஒரு வெற்றிடம் உருவாக்கும். மனம் என்பதை இல்லாமல் ஆகிவிடும். அப்பொழுது உடல் வேறு மனம் வேறு என்பதாகி உங்களுக்குள் இறை முழுதுமாக இயக்க ஆரம்பித்துவிடும். மிகவும் உயிர்ப்போடு நிகழ்காலத்தில் வாழ்ந்து மிகப்பெரிய ஒரு பரவச தன்மையோடு உயிர்ப்போடு உலகத்தை ஆளுகின்ற சக்தியோடு நீங்கள் வாழ ஆரம்பித்து விடுவீர்கள். சாய்த்தோழமைகளை, இதுவே மிகப்பெரிய உன்னத தியானமாக கருதப்படுகின்ற இறை சபையில் சாட்சியாக பற்றில்லாமல் நான் என்கின்ற அகந்தை இல்லாமல் நீங்கள் உங்களுடைய செயலையும் மனதையும் கவனிக்க 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 இக வாழ்க்கையில் இல்லறத்திலிருந்து கொண்டே மிகப்பெரிய நிலையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள். இது சத்திய பிரமாணமாக நான் கூறுகின்றேன். என்னுடைய ஷிரடி சாயினுடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு சாட்சியாகவே சாய் எடுத்துரைக்கின்றால், யான் உங்களில் குழந்தையாக உங்கள் வீட்டு சிறுமியாக இருந்துவே இதனை நான் எடுத்துரைக்கிறேன். ஆகவே இதனை யாவரும் நம் ஒரு சேர பின்பற்றி வாழ்வில் உயிரநிலை அடைய பெறுவோமாக. பகவான் குழந்தைகளே, சாய் தோழமைகளே, சாயை பணிக அண்ட சராசரமெங்கும் சாந்தி நிலவட்டும். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க. நன்றி, வணக்கம்.